ஆமாம்மா, நீயும் எடுக்கலை நானும் எடுக்கலை, அப்போ எடுத்தது வேற யாரா இருக்கும்? ஒருவேளை உன் சித்தப்பாவா இருக்குமோ? அப்போ உன் சித்தப்பா மூஞ்சி பஞ்சர் ஆகிறது கன்ஃபார்ம். நீயும் கற்பனையும். சோமியா, 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 எங்க போனாய்வா? என்ன காலையிலயே சோமியாவை இப்படி ஏலம் விட்டுக்கிட்டு இருக்க? ஒண்ணும் இல்ல அத்தை, சும்மாதான். குளிச்சல்ல சாமி கும்பிட்டியா? என்னடா சாமி நம்பிக்கையே இல்லாதவகிட்ட இப்படி ஒரு கேள்வி கேக்குறாளேன்னு நினைக்கிறியா? நீ வேண்டிக்கிற சாமி போட்டோ ஒண்ணு இருக்குல்ல, அத கேட்டேன். என்ன சொல்றீங்க? வா. இவர் தானே உனக்கு சாமி? தெய்வமா இருக்கிறவங்கெல்லாம் பெட்ரூம்ல இருக்க கூடாது. பெட்ரூம்ல கட்டுக்கு நடுவுல ஒரு ஸ்கிரீன் இருந்துச்சு, அத காணோம். இப்பதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இனிமே உங்க அப்பா போட்டோ இங்கதான் இருக்கணும், சரியா? சரிங்க அத்த. நாங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கதான் நினைச்சுன்னு சந்தோஷமா போறாங்க. அவங்க சந்தோஷத்தை நாம எதுக்கு பாக்கிடுக்கணும்? என்ன உண்மையாவா? நம்ம கம்பெனிக்கு கிடைச்சது? தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச். ஓகே, ரொம்ப தேங்க்ஸ். நான் உங்களை டைரக்டா வந்து மீட் பண்றேன். ஓகே. ஆ, எஸ். என்ன பிரபு, ரொம்ப சந்தோஷமா இருக்க? ஆமாமா, நான் செம்ம சந்தோஷமா இருக்கேன். நம்ம கம்பெனிக்கு கவர்மெண்ட் டெண்டர் கிடைச்சிச்சு. இனிமே நம்ம கம்பெனி நெக்ஸ்ட் லெவல் போய்டும். அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சா? ஆமாண்ணா, இப்பதான் கன்ஃபார்ம் பண்ணாங்க. சூப்பர். டேய், வாழ்த்துக்கள் டா. தேங்க்ஸ் மா. சூப்பர் னா. தேங்க் யூ சோ மச். வாழ்த்துக்கள் டா பிரபு. பிரபு. தேங்க்ஸ் கா. வாழ்த்துக்கள் பிரபு. வாழ்த்துக்கள் பிரபு. தேங்க்ஸ் சித்தி. என்னாச்சு? அம்மா, வாந்தி எடுக்கறா. சத்யா, எங்க 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 இருங்க. எங்க என்னாச்சு? இருங்க இருங்க. எங்க பாத்து பாத்து. ஓகேவா? எங்க எங்க இருங்க. ஷோ சத்யா, எங்க பாத்துங்க. எங்க என்னங்காச்சு? நான் தரலாம் அவள் பேபி. ஏதோ திடீர்னு கமிட்டி வந்துச்சு. இருங்க இருங்க, தேட்டி பண்ணாதீங்க, நான் போய் டவல் எடுத்துட்டு வரேன். ஆ, சத்யா வா 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 வா, உட்காரு உட்காரு சத்யா. சத்யா, கல்யாணம் ஆகி ஒரு 3 மாசம் இருக்கும்ல? ஆமாக்கா, 3 மாசம் இருக்கும். பிடிக்காத கல்யாணம் மாதிரி நடந்துகிட்டு புள்ளை கொடுத்துட்டான் பாத்தியா உன் தம்பி? அவன் பெரிய நடிகம்மா. இரு வர. எல்லாரும் தப்ப புரிஞ்சுக்கினாங்க போலகுதே.
சத்யா. கேட்டு கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க போலகுதே. அம்மா, அப்ப நம்ம வீட்டுல இன்னொரு குட்டி பாப்பா வர்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இதுல என்னங்க உங்களுக்கு டவுட் வேற? ஏன் சத்யா, குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் நல்ல விஷயங்களா நடந்துகிட்டு இருக்குல்ல? ஆமாமா. இந்தாங்க தொடச்சுக்கோங்க. குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்தாலே ஏதாவது ஒரு நல்லது நடந்துகிட்டே தான் இருக்கு. அவங்க என்ன நினைச்சு பேசுறாங்கன்னே புரியாம இந்த லூசு வேற கூட சேர்ந்து பேசிட்டு இருக்குதே. தம்பி வாழ்த்துக்கள்ரா. கலக்கிட்ட வாழ்த்துக்கள் சத்யா. கங்கிராட்ஸ் கொழுந்தனாரே. வாழ்த்துக்கள் சத்யா. வாழ்த்துக்கள் பிரபு. வாழ்த்துக்கள் சத்யா. வாய தர. இப்ப எதுக்குமா சக்கர? வாய தரடா, நல்ல விஷயம் சொல்லிருக்கல, அதான் சக்கர. சரி சரி, கை கொடு. வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் மா. வாழ்த்துக்கள் சத்யா. இந்த விஷயத்தை உங்க அப்பாக்கு நான் ஃபோன் பண்ணி சொல்ல போறேன். சரியா? நான் சொல்லிக்கிறேன். இதெல்லாம் நான் தான்டா சொல்லணும். இது எதுக்கு இவங்க சொல்லணும்? நான் சொன்ன ஆமா, எனக்கு கங்கிராட்ஸ் பண்றாங்க ஓகே, எல்லாரும் எதுக்கு உங்களுக்கு கங்கிராட்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க? மேல வா. மேல வரவா? எதுக்கு இவங்க மேல கூப்பிடுறாங்க? நீங்க இப்பெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிருப்பாங்களா? ஏங்க நீங்க பேசுறது ஒண்ணுமே புரியலங்க. அவங்க எதுக்கு கை குத்தாங்கன்னு தெரியுமா? நம்ம கம்பெனிக்கு கவர்மெண்ட் டெண்டர் கிடைச்சிச்சு, அதுக்கு தானே? அதே வாந்தி எடுக்கிறதுக்கு முன்னாடி. வாந்தி எடுத்ததுக்கு அப்புறம் என்னத்துக்கு கை குத்தாங்க? ஆமால, அதாங்க எனக்கு புரியல, எதுக்காக செகண்ட் டைம் கை கொடுத்தாங்கன்னு. அதுவும் எங்க அண்ணன் ஃபர்ஸ்ட் டைம் நார்மலா தான் விஷ் பண்ணான், செகண்ட் டைம் அவன் ஃபேஸ்ல எக்ஸ்பிரஷன் பார்க்கணுமே வேற மாதிரி இருந்ததுங்க. மம்மி இவ்வளவு ஹாப்பியா நான் பார்த்ததே கிடையாதுங்க. எனக்கு டெண்டர் கிடைச்சதுக்கு அவங்க உங்க கண்ணத்தை கிள்ளி முத்தம் கொடுத்துட்டு இருக்காங்க. எல்லாரும் உங்களுக்கும் கங்கிராட்ஸ் பண்றாங்க. அது ஏன் வாமுக்கு முன்னாடியும் வாப்பிக்கு பின்னாடியும் இவ்வளவு வித்தியாசம்? ஓ, கண்டுபிடிச்சிட்டேன். நான் உங்களை கல்யாணம் பண்ணனால்தான் எனக்கு இந்த டெண்டர் கிடைச்சிட்டு இருக்கேன் எல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க. அதனால உங்க கண்ணத்தை கிள்ளி எல்லாரும் பாராட்டிட்டு இருக்காங்க. ஏங்க எல்லாரும் இவ்வளவு செல்ஃபிஷா இருக்காங்க? அப்ப நான் உழைக்கலையா? வேலை கஷ்டம் தேவடா. இவங்க இவ்வளவு ஃபீல் பண்றாங்க. ஏங்க என்னன்னு சொல்லுங்க. நான் கர்ப்பமா இருக்கேன் எல்லாரும் நினைக்கிறாங்க, அதான் இவ்வளவு சந்தோஷம். ஏன் எல்லாரும் அப்படி நினைக்கிறாங்க? நம்மளுக்குள்ளதான் ஒண்ணுமே நடக்கலையே. அது நமக்கு தெரியும், அவங்களுக்கு தெரியுமா? தெரியாதுல்ல. அதனாலதான் நான் எடுத்த பித்த வாந்தி எல்லாம் புள்ள வாந்தின்னு நினைச்சுன்னு இருக்கிறாங்க. ஏங்க இது ரொம்ப தப்பாச்சேங்க. வாங்க வாங்க, இமீடியட்டா போய் நீ நினைக்கிற மாதிரி ஒண்ணுமே கிடையாது, நீ நினைச்சதெல்லாம் மனசுல இருந்து அப்படியே அழிச்சிருங்க, சொல்லிட்டு வந்துரும். வாங்க போலாம். எங்க போற? என்ன சொல்ல போறேன் இப்பவே கிளம்பி ஒரு மணி நேரம் வெளியே எங்கேயாவது போய் சுத்தி வருவோம். ஏங்க உங்களுக்கு ஏதாவது இருக்காங்க? கீழே எவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, கீழே போய் ஏதாவது சொல்லி சால்வ் பண்ணுவீங்கன்னு பார்த்தா நீங்க என்ன ஒரு மணி நேரம் வெளில போய் சுத்திட்டு வரலாம் சொல்றீங்க. உங்களுக்கு ஏதாவது இருக்காங்க? யார் நாமக்கா? பிரச்சனை தான் நானும் சொல்லிருக்கேன். ஒரு மணி நேரம் வெளிய போயிட்டு வந்துட்டு நாங்க டாக்டரை பார்த்தோம், அவரு நான் மாசமா இல்ல பித்தவாந்தி தான் சொல்லிட்டாருன்னு சொல்லிருவோம். ஏங்க சூப்பர் ஐடியாங்க. வாங்க வாங்க, இமிடியட்டா கிளம்புவோம். இப்ப மட்டும் போலான்னுவியா? வாங்க. சீரும்பா சீரும்பா.
என்ன சுசிலா, லட்டெல்லாம் புடிச்சு முடிச்சிட்டியா? கோயிலுக்கு கொடுத்து அனுப்பணும், டைம் ஆயிடுச்சு. இருந்தாலும் நீ பண்றது ஓவரா தான் இருக்குது. உன் மருமக கன்சீவ் ஆனான்னு எங்களெல்லாம் கூப்பிட்டு வேலை வாங்கிக்கிட்டு இருக்க. என்ன சுசிலா, அது நீ தான் லட்டு சூப்பரா பிடிப்பல்ல, உன் கைப்பக்குவம் யாருக்கு வரும் சொல்லு. அதனாலதான் நான் வேற யாருக்கும் சொல்லவே இல்லை. எங்க எங்களெல்லாம் வேலைக்காரி ஆக்கிருவியோன்னு பயமா இருந்துச்சு. பாத்தியா பாத்தியா, நீ எப்படி எல்லாம் பேசுற? ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் உன் வீட்டுல நடந்தாலும் நான் வந்து வேலை பாக்குறேன்ல. வேலை கொடுத்துட்டு அவசரப்படுத்துறியே, அதுக்குதான் சொன்னேன். அதுக்கு இல்லம்மா, அன்னதானம் ஆரம்பிக்கிறதுக்குள்ள கொடுத்து விடணும்ல, அதுக்குதான். அவசரத்தை பத்தியா? சொல்லுங்க. ஆமா, 500 பேருக்கு நான் அன்னதானம் சொல்லிருக்கேன். 500 பேருக்கு அன்னதானமா? ஆமா, அதுக்கு மேல வந்தாலும் நாம ரெடி பண்ணி வெச்சுக்கணும்ல. எங்க மம்மி வேற விஷயம் தெரியாம என்னமோ தடபுடல பண்ணிட்டு இருக்காங்க. சீக்கிரமா வெளியில போயிட்டு வந்து உண்மையா சொல்லிடுவோம். வாங்க வாங்க போலாம். ஆமா, லட்டெல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்கோம், நாங்க கொடுத்து விட்டுறோம். சரியா? டே டே டே. எங்க? அது என் மருமகளை எங்க கூட்டிட்டு போற? அது அவ எங்கயும் அலைய கூடாதுடா, அவ பத்திரமா வீட்ல இருக்கணும். அது ஓகேமா, இப்போ செக்அப்புக்காக டாக்டர் கிட்ட கூட்டி போறேன். டேய், அவ அலைய கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்க, நீ என்னமோ டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போற, கம்பவுண்டர் கிட்ட கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு இருக்க. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், அவ 3 மாசத்துக்கு எங்கேயுமே வெளியில போக கூடாது, வீட்லயே பத்திரமா இருக்கணும். மம்மி, இந்த நேரத்துல மெடிக்கல் செக்அப் பண்ணுமாமே? ஆமா பண்ணணும் தான். யார் இல்லைன்னு சொன்னாங்க? அதுக்காக நீ ஒண்ணு இவ்வளவு கூட்டிட்டு போக வேண்டாம். என் ஃப்ரெண்டு டாக்டர் ஷர்மிளாக்கு போன் பண்ணிருக்கேன், அவங்க வீட்டுக்கே வந்து செக்அப் பண்றேன்னு சொல்லிருக்காங்க. சரியா? சமாளிப்போம். நீ ஏமா இன்னும் நின்னுட்டு இருக்க? நீ போய் உட்காருப்போ. டே, கூட்டிட்டு போடா. ஐயோ, போன். இல்லாத கர்ப்பத்துக்கு எவ்வளவு கேரிங்கா இருக்காங்க பாத்தீங்களா எங்க மம்மி. இதுக்காகவே நம்ம சீக்கிரமா நிரூபிக்கணுங்க. இப்ப என்னங்க பண்றது? அம்மா அவரை விட மாட்டேங்கிறாங்க. அவள் பேபி வர டாக்டர் மட்டும், ஆமா நான் கர்ப்பமா இருக்கிறேன் நான் சொல்ல போறாங்க. உண்மைதானே சொல்ல போறாங்க? உட அலைச்சல் மிச்சம். நான் வந்துட்டேன், உன் வீட்டு வாசப்படியில தான் இருக்கேன். நீ போனை கட் பண்ணு, நான் உள்ள வந்துட்டு இருக்கேன். உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஏய், உனக்கு ஏதாவது மனசாட்சி இருக்கா? நான் வீட்டுல இருந்து வர வேண்டாம், வர்றதுக்குள்ள அத்தனை வாட்டி போன் பண்ணிட்டேன். என்ன பண்றது, நீ ரொம்ப பிஸி மேடம். நீ வேற யாராவது பேஷண்ட பாக்க போயிட்டேன்னா அப்புறம் ஏன் மருமகளுக்கு யாரு செக்அப் பண்றது? என்ன? அது சரி, எங்க உன் மருமக? இதோ இங்கதான் இருக்கா. வா 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 வா. சத்யா, இவ என் ஃப்ரெண்டு டாக்டர் ஷர்மிளா, ரொம்ப கைராசிக்காரி, ரொம்ப பிஸி, அதான் உங்க கல்யாணத்துக்கு கூட வரல. அம்மா, அந்த சண்டைய திரும்பவும் ஆரம்பிச்சிடாத. நான் சண்டை போடல, நீ முதல்ல போய் செக்அப் பண்ணு. கைய காட்டு. செழுத்து விடுமா? நேத்து நைட் என்னமா சாப்பிட்ட? சிக்கன் கொத்து புரோட்டா வித் பெப்பர் சிக்கன் கிரேவி. ஓ, உன்ட்ட கேட்டாங்களா? இல்லம்மா, கிரேவி மிச்சம் வைக்காம தின்னுட்டால நேத்து. அந்த காண்டில் சொன்னம்மா.
ஹோட்டல் ஃபுட்டா? தயவு செஞ்சு இந்த ஹோட்டல்ல சிக்கன் வாங்கி சாப்பிடறத முதல்ல நிறுத்துங்க. சிக்கனை மொத்தமா அவாய்ட் பண்றது ரொம்ப நல்லது. நீ சாப்பிட்ட ஃபுட்டு தான் ஃபுட் பாய்சன் ஆயிருக்கு. ஸ்டொமக் பெயின் இருக்கா? அதான் வாமிட் வந்திருக்கு. கொஞ்சம் நல்லா பார்த்து சொல்ல. என்னத்தை நல்லா பார்த்து சொல்ல? உனக்கே தெரியும் எனக்கு 15 வருஷத்துக்கு மேல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. கைய புடிச்சு பார்த்தாலே எனக்கு தெரியாதா? உன் மருமக கன்சீவ் எல்லாம் ஆகல. ஃபுட் பாய்சன் ஆனதுனாலதான் வாமிட் பண்ணிருக்கா. ஏய், ஓ மூஞ்சியா இப்படி ஆயிடுச்சு? இப்ப என்ன, கல்யாணம் உடனே கன்சீவ் ஆயிடணுமா என்ன? அந்த காலத்து பிள்ளைங்க மாதிரிலாம் இந்த காலத்து பிள்ளைங்க இல்ல. வெல் பிளான்டா இருக்காங்க. ஒரு 3 வருஷம் ஜாலியா இருந்துட்டு அதுக்கப்புறம் புள்ளைய பெத்துக்கலாம்னு இருந்திருப்பாங்க. அப்படிதானே பிரபு? ஆமா மேம். பாத்தியா, அதுதான் கரெக்டும் கூட. சரி, நான் கிளம்புறேன். நெக்ஸ்ட் டைம் கன்சீவானா கூட இந்த மாதிரி கலவரம் பண்ணாத தாயி. நான் வரேன். வாங்க கிளம்புவோம். ஒண்ணு இல்லாத விஷயத்துக்கு தான் எங்களை இந்த பாடு படுத்தினியா இந்து? டாக்டர் பேசும்போது உன் புள்ள முகத்தையும் உன் மருமக முகத்தையும் பார்த்தேன். இது என்னமோ அந்த அம்மா சொல்லிட்டு போன மாதிரி ஜாலியா இருக்கிறதுக்கு தள்ளி போட்ட மாதிரி தெரியல. திடுதிப்புன்னு ஆளை மாத்தி கல்யாணம் பண்ணி வச்சிட்டீங்க. ஆனா ஜாதக பொருத்தமெல்லாம் ஓகே, மனசுக்கு பிடிச்சிருக்கணும்ல. 1000 ஆசையோட இருந்த பையனுக்கு ஆம்பளை மாதிரி ஒருத்திய கட்டி வச்சா எப்படி பிடிக்கும்? நிக்க தெரியல, நடக்க தெரியல, ஒரு பொம்பளை பிள்ளைக்கு இருக்கிற நளினமும் இல்ல. அப்புறம் எப்படி ஒரு ஆம்பளை பிள்ளைக்கு பிடிக்கும்? விலகிதான் இருப்பான். என்ன ஏதுன்னு பாரு, இல்லனா கால முழுக்க பித்த வாந்தி தான் எடுத்துக்கிட்டு இருப்பா. எங்க எல்லாம் தெரிஞ்சுமா ஏதாவது பேசிட்டு இருக்காதிங்க, முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க. உனக்காக தான் தம்பி பேசிக்கிட்டு இருக்கோம். நீ என்னமோ எங்களை போன்னு சொல்ற. தேவையில்லாம பேசினா நான் கிளம்பு தான் சொல்வேன். பொண்டாட்டிய விட்டு கொடுக்காம பேசுறத பார்த்தா பிரச்சனை நாம நினைச்ச மாதிரி இல்ல போல இருக்கே. இத்தனை நாள் ஆகியும் புள்ள பிறக்கலனா பிரச்சனை இந்த பொண்ணுகிட்டதான் இருக்கணும். ஆம்பளை மாதிரி சுத்திக்கிட்டு தெரிஞ்சா எப்படி அவ்வளவு சீக்கிரத்துல குழந்தை பிறக்கும்? இந்து, எதுக்கும் உன் மருமகளை கூட்டிட்டு போய் செக் பண்ணு. கர்ப்பப்பை இருக்கா இல்ல சேதாரமா இருக்கான்னு பாரு. ஏங்க சொல்லிட்டே இருக்கேன், திரும்ப திரும்ப தேவையில்லாம தப்பா பேசிட்டு இருக்கீங்க. முதல்ல இங்க இருந்து வெளில போங்க. போறோம் போறோம். நல்லது சொன்னா யாருக்கு பிடிக்குது? ஒரு வெங்காயமும் சொல்ல தேவையில்ல, முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க. இன்னும் ஏண்டி நின்னுட்டு இருக்கீங்க? வாங்க போலாம். வா.